ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம திருப்பூர் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். திருப்பூர் அப்டேட்டில் இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன் அவங்களுக்கு உண்டான புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணாங்க, ஸ்லாட் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தர்ஷன் டிக்கெட் வாங்க, இன்றைக்கி சாமி தர்ஷன் பார்க்கலாம். நேற்று சாமி தர்ஷன் பார்த்தவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ, எவ்வளோ நேரம் ஆச்சு சாமி தர்ஷன் பார்க்கறதுக்கு. நீங்கள் திருப்பதிக்கு மேலே போனால் அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முஷா. நீங்கள் பார்க்குற வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது பல பக்தர்களுக்கு போய் சேனலும் டெலிகிராம் குரூப் இருக்குது, அந்த டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ வீடியோ எடுக்கும் மணி வந்து பார்த்தீங்கன்னா 2, இப்போயே ஒன்றும் அவைலபிலிட்டி அப்படியே தான் இருக்குது, 8ஆம் தேதி மட்டும் தான் ஃபுல்லாக இருக்குது. எல்லா நாளுமே அவர் இப்படி 9ஆம் தேதியிலேருந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே 9ஆம் தேதியிலேருந்து அவர் இப்படி இருக்குது. யாருன்னா வேணா புக் பண்ணிங்க, சீனியர் சிட்டிசன் புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் தீராத நோய் இருக்கவங்க புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஹேண்டிகேப் இருக்காங்கள அவங்க புக் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு உண்டான டிக்கெட் தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. யாருன்னா வேணா புக் பண்ணிங்க, அட்டெண்டர் வேணுமா வேணாமா அதிலே கேட்கும், உங்களுக்கு அதை வச்சே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும், ஏப்ரல் மாதத்துக்கு மட்டும் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் புக் பண்ணிவிட்டு காலையில் 11 மணிக்கு திங்கள் செவ்வாய் புதன் வேழன் சனி ஞாயிறு இந்த நாளில் மட்டும் 11 மணிக்கு காலையிலையும், வெள்ளிக்கிழமை மட்டும் மதியம் 3 மணிக்கு டைமும் ஸ்லாட்டும் காட்டும். இதில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் யார் வேணாலும், ஓகேங்களா. இன்றைக்கி இலவச தரிசன டிக்கெட் வாங்கினீங்கன்னா சாமி பார்க்குறதுக்கு 2 நாள் வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி வந்து 8 தேதி, ஆனால் 10ஆம் தேதி டிக்கெட் தான் கொடுத்துட்ருக்காங்க. 10ஆம் தேதி டிக்கெட்லேயும் ஒன்று வந்து 6000 டிக்கெட் தான் பெண்டிங் இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு, வீட்டுக்கு வீக்கெண்ட் இருந்தாலும் கொஞ்சம் கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் சண்டே போனால் டிக்கெட் கிடைக்குமான்னு கேட்குறீங்க, இல்லைங்க இன்றைக்கி டிக்கெட் வாங்கினாலே சண்டே தான் பார்க்க முடியும். நீங்கள் சண்டே டிக்கெட் வாங்கினீங்கன்னா டியூஸ்டே ஆர் வெனஸ்டே நீங்கள் தர்ஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு நாள் இப்போ 2 நாள் காத்திருப்பாக இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் காத்திருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கூட்டம் கொஞ்சம் இப்போ இன்னிலேருந்தே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. தர்ஷனுக்கு டிக்கெட் கவுண்டர் கொடுத்ததில் கொஞ்சம் நார்மலான கூட்டம் கொஞ்சம் தான் இருக்குது. இன்றைக்கி பொழுத போல் அதாவது ஒரு 8-9 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதிக கூட்டம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நிறைய கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. நேற்று தர்ஷன் பார்த்தவங்க நேரம் எடுத்தினா நேற்று வந்து தர்ஷன் பார்க்கறது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 நேரம் 300 சிறப்பு தர்ஷனம் ஆகுதுன்ற தகவலையும் கொடுத்துருக்காங்க. இலவச தர்ஷன டிக்கெட் அது வந்து 4 மணி நேரம் ஆச்சுன்ற தகவலையுமே கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தர்ஷன் பார்த்தவங்க நேரம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆச்சு 300 சிறப்பு தரிசனம்னு சொல்லியிருக்காங்க. குடோனில் போடலை எங்களை, வெயிட்டிங் ஹாலில் மட்டும் 1/2 ஹவர் வச்சு தான் சொல்லியிருக்காங்க. இலவச தரிசனம் வந்து 3.5 மணி நேரம் தான், 4 மணி நேரம் ஆச்சு, எங்களை குடோனில் ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் வச்சுருந்தாங்கன்ற தகவலையுமே கொடுத்துருக்காங்க. குடோனில் பால் எல்லாமே அன்னப்பிரசாரம் எல்லாமே எங்களை அவைலபிள் பண்ணித்தராங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நேற்று சாமி தரிசனம் பார்த்தவங்களுக்கு என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா 7/4/2021 வந்து பார்த்தீங்கன்னா 65,800 பேர் பார்த்துருக்காங்க. 65,840 பேர் நேற்று சாமி தரிசனம் பார்த்துருக்காங்க. மொட்டை அடித்தவங்க 34,135 பேரும், உண்டியல் காணிக்க வந்து 4.25 கோடியும் நேற்று வந்திருக்குன்ற தகவலையுமே கொடுத்துருக்காங்க. டிடிஎஸ் சைடில் ஒரு நாளை போல் அந்த அப்டேட் கொடுப்பாங்க, வெள்ளை அறிக்கை கொடுப்பாங்க தினமும். அது மட்டும் இல்லாமல் தர்ஷனுக்கு நீங்கள் இப்போ போகணும்னா கண்டிப்பாக வந்து கொரோனா சான்றிதழ் தேவையில்லை, கொரோனா சான்றிதழ் தேவையில்லை ஆனது. தர்ஷனுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஃப்ரீ தர்ஷனோ இல்லை 300 சிறப்பு தர்ஷனோ டிக்கெட் வாங்கியிருந்தாலும் திருமலையில் ஆர்ஜிதா சேவா டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. ஆர்ஜிதா சேவா என்னன்னு கேட்டிங்கன்னா சாமியை கிட்ட நின்று தர்ஷன் பார்க்குறது. ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1/4 மணி நேரம் வந்து சாமி கிட்ட நின்று தர்ஷன் பார்க்கலாம். நீங்கள் இவ்வளோ லைனில் என்ன போனாலும் ஒரு 10 செகண்ட்லேருந்து இழுத்து வெளியே விட்டுடுவாங்க, உங்களை இடையே விட்டுடுவாங்க. நீங்கள் ஆர்ஜிதா சேவா டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது. ஆர்ஜிதா சேவான்றது என்னென்னு கேட்டிங்கன்னா சுப்பிரபாத சேவா, தோமாலை, அர்ச்சனை இந்த மாதிரி சேவையெல்லாம் தனித்தனி சேவை இருக்குது. அந்த சேவைக்கு உண்டான டிக்கெட் வந்து திருமலை சிஆர்ஓ ஆஃபீஸில் ஒரு கவுண்டரில் கொடுத்துட்ருக்காங்க. காலையில் 11 மணிலேருந்து பொழுதுக்கு 5 மணி வரைக்கும் உங்களோட நேம் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு 6 மணி 6:30 போல் லக்கி டிப் மூலிமா உங்கள் எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்களோ ஒரு 5000 பேர் குழுக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கும் போது ஒரு 400 பேர்லேருந்து 500 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த செலக்ட் பண்ணுறவங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க, நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு. நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்கள் மொபைலில் ஒரு எஸ்எம்எஸ் வரும், அதை காட்டி நீங்கள் போய் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதையும் அந்த செலக்ட் ஆனாலும் பேமெண்ட் பண்ணாமல் தர்ஷனுக்கு போயிட்டாங்க இல்லை வேணான்னு விட்டுட்டாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி 7.5 மணிக்கு மேலே ஒரு ஸ்லாட் கொடுக்குவாங்க. அப்போ அந்த ஸ்லாட்டில் யார் செலக்ட் ஆகலாம் அவங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும், அவங்களும் செகண்ட் டைம் பேமெண்ட் பண்ணால் மறுநாள் சாமி தர்ஷன் பார்க்கலாம். இன்றைக்கி இலவச தர்ஷன் டிக்கெட் பார்த்துட்டீங்க, இதில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா மறுநாள் காலையிலையும் நீங்கள் சுப்பிரபாத சேவோ தோமலை சேவோ ஏதோ சேவா பார்க்கலாம், ஓகேங்களா. இது நம்மளால் யூஸ்ஃபுல்லானது, இது ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கப்பிரதேசம் பண்ண ஆசைப்படுறாங்க, அங்கப்பிரதேசம் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. சிஓ ஆஃபீஸும் கொஞ்சம் தூரத்தில் தந்துட்டுருக்காங்க. ஒரு நாளைக்கு 890 டிக்கெட் தராங்க அங்கப்பிரதேசத்துக்கு. ஸ்ரீவாரி புஷ்கர்ணி குளம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. குளிக்கணும்னா யார் வேணாலும் குளிக்கலாம், அந்த வீடியோ லிங்க் பண்ணுற பாருங்கள், எல்லாருமே குளிக்கிறாங்க. வேணும் நீங்கள் தாராளமாக குளிக்கலாம். ஸ்ரீவாரி புஷ்கர்ணி குளம் கூட ஓப்பனில் தான் இருக்குது. திருமலையில் கூட்டம் இன்றைக்கி ஆஃப்லைன் ரூமுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆஃப்லைன் ரூம் திருமலையில் கண்டிப்பாக கிடைக்குது, திருப்பதியில் இன்றைக்கி கிடைக்குது. நாளைக்கு கொஞ்சம் கஷ்டம், திருமலையில் நாளைக்கு கிடைக்கும், அப்படி கிடைச்சாலும் கொஞ்சம் எஸ்எம்எஸ் வரது தான் டிலே ஆகுதுன்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ரூம் எடுக்கணும்னா அவங்க தேவையானது ஆதார் கார்டு தான், ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தாலே போதும், ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்டும் வாங்கிக்கலாம், ஆதார் கார்டு இதையும் வாங்கிக்கலாம். ஒரு நாள் 24 மணி நேரம் ரூம்ஸ் தருவாங்க, ரூம்ஸ் அவைலபிலிட்டி இருந்தால் 24 மணி தருவாங்க, ரூம்ஸ் அவைலபிலிட்டியில் மட்டும்தான் கவுண்டரை க்ளோஸ் பண்ணுவாங்க. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிங்க, ஓகேங்களா. அலிப்பிரி நடைபாதை மட்டும் தான் ஓப்பனில் இருக்குது. அலிப்பிரி நடைபாதை விடிகால 6 மணி 4 மணிலேருந்து நள்ளிரவு
பத்து மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அழைப்பிரி நடைபாதை, அழைப்பிரி நடைபாதையில் தர்ஷன் டிக்கெட் இருந்தால் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க, தர்ஷன் டிக்கெட்னா அழைப்பிரி நடைபாதைக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு என்ன டவுட்னால கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். உங்களுக்கு தெரிஞ்ச தகவலையும் கண்டிப்பாக நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸ்.